இன்றைக்கி பிளான் என்னென்னா, இந்த பால்கனி வந்து ரொம்ப நாளாக ஒரு பேட்டியோ செட்டப் பண்ணணும் அப்படின்றது ஆசை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சனிக்கிழமை வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். நான் என்னோட வீட்டுக்கு வேலை செய்கிற க்ளோத்ஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி பிளான் என்னென்னா, இந்த பால்கனி வந்து ரொம்ப நாளாக ஒரு பேட்டியோ செட்டப் பண்ணணும் அப்படின்றது ஆசை. நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கனடாவில் இருக்கும்போது பேட்டியோ வந்து நீட்டாக செட் பண்ணியிருப்போம் பால்கனியில். ஸோ அதே மாதிரி இந்த பால்கனியை யூஸ் பண்ணி எவ்வளோ, ஒரு சின்ன பால்கனி தான், பட் இதில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஐடியா பிளான் பண்ணி வச்சுருக்கேன். திங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். முன்னாடியே கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம், பட் இதை மூவ் அரவுண்ட் பண்ணி இந்த ஃப்ளோர் லே அவுட் பண்ணிவிட்டு பேட்டியோ ஃபர்னிச்சர்ஸும் வாங்கியாச்சு. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி செட் பண்ணி இந்த பேட்டியோவை எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இனிஷியலாக இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். நைட்லாம் செம மழை, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி க்ளீன் பண்ணியாச்சு. ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் குப்பை இருக்குது, அதையும் எடுத்துட்டோன்னா நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பால்கனி ஃப்ளோருக்கு வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் கிராஸ் பேட் மாதிரி போட்டுடலாம் அப்படின்றதான் பிளானாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட டிசைனர், இன்டீரியர் டிசைனர் சொன்னாங்க, இல்லை நம்ம வந்து ஒரு கார்பெட் போடலாம், கார்பெட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னோடய ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு டைல்ஸ் வரும், 1 feet by 1 feet வந்து கிராஸ் டைல்ஸும் ஒரு ப்ரௌன் டைல்ஸும் வரும். அந்த நான் கனடாவில் நம்மளோட பால்கனியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரௌன் கலர் டைல்ஸ் போட்டிருக்கோம், வுட்டன் டைல்ஸ் மாதிரி, அது வந்து ஐக்கியாவில் எடுத்தது தான். ஸோ அதுக்கப்புறம் இங்கேயும் தேடி பெங்களூர்லேயும் ஹைதராபாத்லேயும் இருந்துச்சு. இப்போ அந்த டைல்ஸ் தான் நம்ம பிரித்து லே அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதில் ரெண்டு மரம் இருக்குது பெருசாக, அது ஆக்சுவலாக பயங்கர ஹெவி, அதை வந்து நம்ம இப்போ மூவ் பண்ணி இங்கே உள்ளே கொண்டு வந்து அதை டைல்ஸை லே அவுட் பண்ணுறது கஷ்டம். மொத்தம் இந்த 3 boxes ஐக்கியாவிலருந்தால் வந்திருக்கு, ஹைதராபாத்தில் ஆர்டர் பண்ணது. ஸோ இப்போ இதெல்லாம் பிரிச்சுட்டு இதில் அந்த ஃப்ளோர் மட்டும் இல்லாமலும் இதில் வேறு லேம்ப்பு அப்புறம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பிரித்து எடுக்கணும். அப்புறம் இதுதான் வந்து நம்ம பேட்டியோ ஃபர்னிச்சர், டீ டேபிள் மாதிரி ஒரு டேபிளும் 2 chairs இருக்குது. ஸோ அதுவும் இன்னும் பிரிக்காமல் இருக்குது. நம்ம எப்போ இந்த வீடியோ எடுக்கிறோமோ அப்போ தான் பிரிக்கணும்னு சொல்லி ஆல்மோஸ்ட் ஒரு வாரமாக இது வீட்டில் பெட்டி பெட்டியாக இருக்குது. ஸோ குயிக்காக எல்லாத்தையும் பிரிப்போம். இதில் கொஞ்சம் கண்ணாடி பொருள்லாம் வேறு இருக்குது, எல்லாம் எப்படி வந்து சேர்ந்துருக்குன்னு தெரியல. இது வந்து லேம்ப், அங்கே ஒரு லேம்ப் இருக்கு இல்லையா, எக்ஸாக்ட்லி த சேம். இதெல்லாம் தான் அந்த க்ரீன் கிராஸ் பேட்ஸ் இப்போ நம்ம போட போகிறது. இதுதான் அந்த ப்ரௌன் பேட்ஸு. ஸோ இப்போ பிளான் எப்படி யோசிச்சுருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட் லைன் வந்து க்ரீன் போட்டுட்டு அடுத்த 2 lines வந்து ப்ரௌன் போட்டுடலான்னு யோசிச்சுருக்கோம். ப்ரௌன் போட்டோன்னா அந்த ப்ரௌன் இருக்கிற அந்த பாத்தில் வந்து நம்மளால் சேரு அந்த டீ டேபிள்லாம் வைக்கலாம், மீதி ஃபுல்லாகவே வந்து க்ரீனாக இருக்கும். இந்த டைலில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒன்று அந்த பேட்டர்ன் கிடைக்கும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது பிடிக்கலனாலும் நம்ம டக்குன்னு டிஸ்மேண்டில் பண்ணி வேறு மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதனால் லெட்ஸ் ட்ரை. இதுதான் கொஞ்சம் ட்ரிக்கியான பார்ட்டாக இருக்கும் எப்போவுமே, ஏன்னா ஈவனாக வந்து நம்ம 1 feet by 1 feet இது இல்லை அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் நம்ம வெட்டி எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். வெட்டுறது கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும், ஏன்னா பிளாஸ்டிக் பிளேடு யூஸ் பண்ணி பார்த்தோம். ஆக்சுவலாக பிளேடு பயங்கரமாக வளையுது அண்டு அது சரியாக கட் ஆகலை. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு ஹாக்ஸா பிளேடு வாங்கிட்டு வர்றதுக்காக ஹேமந்த் போயிருக்கான். இப்போ ஹாக்ஸா பிளேடில் வெட்டி கூட நம்ம ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். ஈதர் ஆர் நமக்கு 2 options இருக்குது இப்போது. ஸோ அதனால் இப்போதைக்கு இப்படி வச்சு செட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம். வீட்டை வந்து டிசைன் பண்ணுறது, இன்டீரியர் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜென்ரலாகவே ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து தான் பண்ணுவேன். அண்ட் இந்த தடவை பட் உள்ள இன்டீரியராக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு இன்டீரியர் டிசைனர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நம்மளோட அந்த பிளேடு சரியில்லைன்னு சொல்லி நம்ம ஹேமந்த் அண்ணன் இதை வாங்கிட்டு வந்திருக்காரு. இதை வச்சு நம்ம வெட்டி பார்க்க போகிறோம். இதுலேயும் வெட்டலை அப்படின்னா அங்கே கிராவல் போட்டுடலாம், பட் ஒரு கை பார்ப்போம். ஆக்சுவலி வெட்டியாச்சு, எப்படி ஃபிட் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த வுட்டு வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை, ஏன்னா இது நம்ம கரெக்டாக இந்த ஷேப்பு கட் பண்ணால் வுட்டையே பெனிட்ரேட் பண்ணி கட் பண்ணணும். இது நல்ல சா இருந்துச்சுன்னா தான் கட் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த இடத்துல க்ரீன் வச்சிடலாம். ஒன்றே இதே மாதிரி இப்போ நம்ம கட் பண்ண மாதிரியே க்ரீன் கிராஸை கட் பண்ணி அங்கே வைக்கலாம், இல்லைனா அங்கே பெபிள்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டு ஓரளவுக்கு இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு அந்த இடத்த எம்டியாக விட்டுட்டு ஃபைனலி அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி மற்ற ஏரியாலாம் ஃபினிஷ் பண்ணிடுவோம். இந்த ஒரு கார்னரே வந்து நம்ம கொஞ்சம் இந்த பீஸை வந்து இப்படி கட் பண்ணி எடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஜாயிண்ட் வந்து சும்மா ஒரு லைட்டாக ஒரு கட் கொடுத்துருக்கேன், ஒரு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் டன், மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பேட்டியோ ஃபர்னிச்சர்ஸையும் ஓப்பன் பண்ணி அங்கே போட்டு விட்டுறலாம்.
இன்றைக்கி வந்து பெபிள்ஸ் எங்ககிட்ட கம்மியாக தான் இருக்குது. அது நாங்கள் ஃப்ளவர் பாட்டுக்கு மேலே போடுறதுக்காக மட்டும்தான் வாங்குச்சு அது. பட் இன்றைக்கி நம்ம ஃப்ளோர்லேயும் சடனாக போட்டனால அதை ஃபுல்லாக ஃபில் பண்ண முடியல. ஸோ நாளைக்கு போயிட்டு, நாளைக்கு சண்டே, ஸோ நாளைக்கே முடிக்க முடியுமான்னு தெரில. நாளைக்கு இல்லை நாளானிக்கு அந்த பெபிள்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா ஃபுல்லாக முடிச்சிடலாம். பக்காவாக ஒரு சேஃபாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ணாடியெல்லாம் உடையாமல் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஃபைனலி ஓரளவுக்கு செட் பண்ணி முடிச்சாச்சு. ஐ திங்க் இது ஒரு நைஸ் செட்டப் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு லுக்ஸ் ப்ரெட்டி. பட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஐல் பி வெரி ஹாப்பி. ஈஸியர் சைடில் போயிட்டு நாங்கள் அந்த எக்ஸ்ட்ரா பெபிள்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சு இல்லையா, பெபிள்ஸு, அதுக்கப்புறம் பாட்ஸ், கொஞ்சம் மண், இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக பால்கனி செட்டப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வாங்க போய் பார்ப்போம். ஸோ இந்த ஃபர்னிச்சர் வந்து எங்கே வாங்கினது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரீம் லைன் ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்லைன் ஸ்டோரில் தான் ஆர்டர் பண்ணோம். ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1 to 2 weeks ஆச்சு அது வந்து சேர்றதுக்கு. அண்ட் இதில் நீங்கள் பார்க்குற மோஸ்ட் ஆஃப் தி பாட்ஸு, பிளான்ஸு எல்லாமே மோஸ்ட்லி அந்த பாட் ஷாப்னு சொல்லலையா, அவங்கக்கிட்ட நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது தான். நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் நம்ம இந்த கிராஸ் பேடு இதெல்லாம் வந்து ஐக்கியாவில், ஐக்கியா முதல்ல சொன்ன மாதிரி சென்னையில் கிடையாது. ஸோ ஹைதராபாத்தில் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஷிப்பிங் போட்டு அவர் வந்து எனக்கு திரும்பி இங்கே இன்டர்ன் ஷிப்பிங் போட்டிருந்தார். பேசிக்கலி இந்த ஐடியா, இந்த கான்செப்ட் எனக்கு கொடுத்தது வந்து பார்கவி தான், இன்டீரியர் டிசைனர் பார்கவி. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ. அண்ட் பார்கவியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். தாராளமாக உங்களோட இன்டீரியர் டிசைனிங் ஐடியாஸ்க்கு அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. அப்புறம் ஒரு மாதிரி செட் பண்ணி முடிச்சாச்சு. கொஞ்சம் பாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி அதெல்லாம் பண்ணணும். அண்ட் ரெண்டு பீன் பேக் போடுற ஐடியாவும் இருக்குது எவென்ச்சுவலி. ஸோ அவ்வளோதான். மற்றபடி இந்த பால்கனி இஸ் ஆல் ரெடி ஃபார் யூஸ். ஸோ நீங்கள் இந்த பால்கனி செட்டப் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். டே ரவுடி, ஒன்று கச்சிராதரா.